நாட்டின் முதற்தர செய்தி வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பின்னிரவு பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் எமது நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். உங்களின் கோரிக்கைக்கு செவிசாய்த்து இன்று முதல் எமது பின்னிரவு பிரதான செய்திகள் இரவு 10:30 ஒளிபரப்பாகும். நேயர்களே, நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் உங்களின் தகவல் அறிந்து கொள்கின்ற உரிமையை நிலைநாட்டுவதற்காய் அச்சமின்றி முன்னிற்கும் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபைக்கு தீர்வு யோசனை திட்டம் ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. தபால் விநியோக தாமதத்தால் மறுக்கப்பட்ட மலேக மாணவியின் பல்கலைக்கழக கனவு பலித்தது. வடக்கு கிழக்கில் அதிக வெப்பத்துடன் கூடிய வானிலை. அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் இலங்கை ரூபாவின் பெறுமதி மீண்டும் வீழ்ச்சி. ஐக்கிய நாடுகள் பேரவையின் பொதுச்சபை கூட்டத்தில் இலங்கை தொடர்பான புதிய பிரேரணையை இம்முறை சமர்ப்பிக்க உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி மாளிகையில் ஊடக நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளை இன்று சந்தித்து கலந்துரையாடிய போது ஜனாதிபதி இதனை கூறினார். வடக்கில் சிங்கள மக்களை குடியேற்றப் போவதாக தெரிவித்து கடந்த வாரம் முல்லைத்தீவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த நாட்டின் கொள்கைக்கு அமைய வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கா என்று இல்லை. சிங்கள தமிழ் முஸ்லிம் பரங்கியர் அனைவருக்கும் நாட்டில் எங்கும் வசிக்கும் உரிமை உள்ளது. இவ்வாறு கூறும் வகையில் சிங்கள மக்களை குடியேற்றும் செயற்பாடுகள் இடம்பெறவில்லை. அரசாங்கத்தினால் திட்டமிட்டு இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறவில்லை. ஆர்ப்பாட்டத்தின் போது அரசாங்கத்தின் மீது தெரிவிக்கப்பட்ட எதிர்ப்பை நாம் முற்றாக நிராகரிக்கிறோம். அவ்வாறொன்றும் இடம்பெறவில்லை. மாகாண மாவட்ட பேதமின்றி அனைவரும் சகோதரத்துவத்துடனும் நல்லிணக்கத்துடனும் தேசிய ஒற்றுமையுடன் இருக்கும் நாடொன்றையே நாம் எதிர்பார்க்கிறோம். எனினும் இவ்வாறு பிரச்சினை ஏற்படும் வகையில் எங்கும் குடியேற்றங்களே அரசாங்கத்தின் தலையீட்டில் மேற்கொள்ளப் போவதில்லை என்பதனை நான் கூறிக்கொள்கிறேன். நாட்டின் பாதுகாப்பு தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது கருத்து தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பு நிலைமை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பலவீனமாக இல்லை. ராணுவ முகாம்கள் எத்தனை வீதம் இந்த அளவில் குறைக்கப்பட்டுள்ளன என்கிற விடயங்கள் ஊடகங்களில் சொல்லப்படுகின்றன. அவ்வாறான செய்திகள் வருகின்றன. யுத்தம் நிறைவடைந்து 9 ஆண்டுகள் சென்ற பின்னர் யுத்தம் இடம்பெறாத நாடொன்றில் ராணுவத்தை எவ்வாறு கட்டமைப்பது என்பதற்கிணங்க ராணுவத்தின் செயற்பாடுகளில் மறுசீரமைப்பு ஏற்படுத்தப்படும். இது சர்வசாதாரணமான விடயம். ராணுவத்தின் செயற்பாடுகளில் மறுசீரமைப்பு ஏற்படுகிறது என்பதன் அர்த்தம் ராணுவம் பலவீனம் அடைகிறது என்பதல்ல. ராணுவத்தில் உள்ள சிலர் ஓய்வு பெற்ற பின்னரும் சில சிக்கல்கள் உள்ளன. சில புத்தகங்களும் எழுதப்பட்டுள்ளன. நூல்களை எழுதியவர்களே வீரர்கள் என்று சித்தரிக்கும் நிலையும் உள்ளது. கடந்த காலப்பகுதியில் நாட்டில் இடம்பெற்ற கொலை கடத்தல் மற்றும் தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் இதுவரையில் வழக்கு தாக்கல் செய்யப்படாமை குறித்தும் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார். அபராத பரீட்சண குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் பல விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. லசந்த விக்ரமதுங்க கொலை, கீத் நொயார் தாக்குதல், 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை, பிரகிய தெக்னலிகூட வலிந்து காணாமலாக்கப்பட்டமை, இவ்வாறாக பல விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2015 முதல் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த எந்த ஒரு சம்பவம் தொடர்பிலும் எவர் மீதும் வழக்கு தாக்கல் செய்யவில்லை. 4 நாட்களுக்கு முன்னர் ராணுவத்தில் 2வது நிலையில் உள்ள 5 மாதங்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டார். 5 மாதங்களாக எந்த ஒரு வழக்கும் தாக்கல் செய்யப்படவில்லை. எந்த ஒரு குற்றப்பத்திரிகையும் அவர் தொடர்பில் இல்லை. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர், போலீஸ் மா அதிபர், சட்டமா அதிபர் இவர்கள் அனைவரையும் 3 நாட்களுக்கு முன்னர் அழைத்து இந்த விடயங்கள் தொடர்பில் வழக்குகளை தாக்கல் செய்யுமாறு கடும் துணியில் அறிவுறுத்தல்களை வழங்கினேன். வழக்கு தாக்கல் செய்யாமல் இருப்பது பிரச்சனையே. இவ்வாறான பின்னடைவுகள் குறித்த துறைகளில் உள்ளன. இதேவேளை ஜனாதிபதியை கொலை செய்வது தொடர்பில் வெளியாகும் தகவல்கள் குறித்து இங்கு ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அது தொடர்பான தகவல்களை திரட்டி அறிக்கை ஒன்றை தயாரித்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தினூடாக விசாரணைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். எரிபொருள் விலையேற்றம் தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி விலை சூத்திரம் தொடர்பில் எதிர்காலத்தில் தீர்மானம் ஒன்று எடுக்க உள்ளதாகவும் கூறினார். சிங்கப்பூர் வர்த்தக உடன்படிக்கை தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு கருத்து தெரிவித்தார்.
இந்த விடயம் தொடர்பில் விசேட நிபுணர்களையும் பொருளாதார நிபுணர்களையும் உள்ளடக்கி விசேட குழு ஒன்றை நியமித்து ஆராய்ந்து வருகிறோம். நாட்டில் உள்ள எந்த ஒருவருக்கும் இது தொடர்பிலான கருத்துக்களை தெரிவிக்க முடியும். நாட்டிற்கும் அரசாங்கத்திற்கும் ஒவ்வாத விடயங்கள் சிங்கப்பூர் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் உள்ளதாக என்னால் அமைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழு பரிந்துரை செய்யுமாயின் அவ்வாறான விடயங்களை நீக்குவோம் என்பதனை பொறுப்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதூரமான பிரச்சனைகள் ஏற்படுமாயின் அது தொடர்பிலும் கரிசனை செலுத்துவோம். காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது. எமது உறவுகள் பாதிக்கப்பட்ட உறவுகள் ஜெனீவாவிற்கு தமது பாதிக்கப்பட்ட தன்மையை தமது நேரடியாக சாட்சிகளை முன்வைக்க விண்ணப்பித்திருந்தார்கள். அவர்களில் விண்ணப்பித்த 5 பேருக்குமே விசா மறுக்கப்பட்டுள்ளது. அது எமக்கு மிகுந்த கவலையை தருகிறது. அது எமக்கு ஆழ்ந்த கவலையை தருகின்றது. OMB அலுவலகத்தின் ஊடாக, காணாமல் போனோர் அலுவலகத்தின் ஊடாக எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சர்வதேசத்தையும் ஏமாற்றி எங்களையும் ஏமாற்றுகிற இந்த அலுவலகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நாங்கள் சர்வதேசத்திடம் நீதி கேட்டு நிற்கின்றோம். இடைக்கால கொடுப்பனவென்று 6,000 ரூபாவை பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு கொடுப்பதற்கான அலுவலர்கள் நடைபெறுகின்றன என்று நாங்கள் பல வழிகளாலும் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நஷ்டகிட்ட பெறுவதற்காகவும் நாங்கள் தெருவிலே குந்தி 1.5 வருட காலத்துக்கு மேலாக நாங்கள் போராடி கொண்டிருக்கவில்லை. எங்களுடைய உறவுகளின் பெறுமதி 6 மதிப்பிட முடியாது. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு எதிர்வரும் 25ஆம் தேதி தீர்ப்பு யோசனை திட்டம் ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் விசேட யோசனை திட்டம் ஒன்றை முன்வைப்பதற்கு நான் தீர்மானித்துள்ளேன். அந்த யோசனை திட்டம் என்னவென்பது குறித்து இப்போது நான் கூற மாட்டேன். அவ்வாறு கூறினால் அதன் பெருமதி குறைவடையலாம். ஐக்கிய நாடுகள் சபையில் எனது உரையின் போது இந்த பிரச்சனையை நிவர்த்திப்பதற்கான அந்த தீர்வு யோசனை திட்டத்தை முன்வைப்பேன். எனது இந்த யோசனை திட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளருக்கும் ஐநாவின் செயலாளர் நாயகத்திற்கும் எழுத்து மூலமாகவும் சமர்ப்பிப்பேன். 20வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பிலான சட்டமூலம் குறித்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதற்கு இன்று உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் தனிநபர் பேரணியாக மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத்தினால் அண்மையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த சட்ட மூலத்திற்கு சவால் விடுக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகம்பன்பில உள்ளிட்ட மனுதாரர்கள் சிலரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பதில் நீதியரசர் சிசிரடி ஆம்ரு மற்றும் நீதியரசர்களான பிரசன்ன ஜெயவர்தன, முர்த்ரா பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மாற்றுக் கொள்கைகளுக்கான கேந்திர நிலையம் சார்பில் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் வந்தில் ஆஜராகி கருத்துக்களை முன்வைத்தார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தொடக்கம் நியமிக்கப்பட்ட அனைத்து ஜனாதிபதிகளினதும் நிறைவேற்று அதிகாரத்தை ரத்து செய்வதாக உறுதியளித்து மக்களிடம் அதிகாரத்தை கோரியிருந்ததாக இதன்போது சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மந்துக்கு அறிவித்துள்ளார். தற்போதைய ஜனாதிபதியும் இந்த வாக்குறுதிக்கு அமைய மக்கள் வரத்தை பெற்றுக் கொண்டுள்ளதால் 20வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்திற்கு பொதுசன வாக்கெடுப்பு அவசியமில்லை என அவர் கூறியுள்ளார். தற்போது முழுமையான அரசியலமைப்பு திருத்தத்திற்கான சட்ட மூலம் தயாரிக்கப்படும் நிலையில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதற்கான 20வது திருத்தம் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எம் ஏ சுமந்திரன் மற்றும் கலாநிதி சாம்பதி விக்ரமரத்ன ஆகியோர் தற்போது நாட்டில் பல பகுதிகளுக்கு சென்று அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் தெளிவுபடுத்தி வருகின்றனர். குருநாகலில் நேற்று நடைபெற்ற தெளிவுபடுத்தல் மாநாட்டில் மக்கள் விடுதலை முன்னணியின் வடமேல் மாகாண சபை உறுப்பினர் நாமல் கருணாரத்ன கலந்து கொண்டிருந்தார். முழுமையான அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் இதன்போது சாம்பதி விக்ரமரத்ன கருத்து தெரிவித்ததோடு 20வது திருத்தம் தொடர்பில் நாமல் கருணாரத்ன கருத்து வெளியிட்டார். அரசியலமைப்பு வழிநடத்தல் குழுவின் இடைக்கால அறிக்கை மற்றும் உபக்குழுக்களின் 6 அறிக்கைகளையும் ஒருங்கிணைத்து அரசியலமைப்பு பேரவையின் வழிநடத்தல் குழு தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளது. எங்களுக்கு ஆலோசனை வழங்கும் குழுவினூடாக இதனை ஒன்றிணைத்து சட்ட ரீதியான கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் அந்த சட்டமூலத்தை அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பி வைக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக முதற் தடவையாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அது இறுதி அறிக்கை அல்ல. அது தொடர்பில் நாட்டில் ஏதேனும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுமாயின் அந்த கருத்துக்களையும் உள்வாங்கி இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். தற்போது காணப்படும் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறையை ரத்து செய்வதற்கு அமைச்சரவை மற்றும் ஆணைக்குழுவில் வெளிப்படுத்தும் வகையில் 20வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலின் ஊடாக ஜனநாயக ரீதியில் இது தொடர்பில் கருத்துக்களை முன்வைக்க இம்மால் இயலும்.
இதற்காக மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் தொடர்ந்தும் நாம் ஆதரவாக செயற்படுவோம். இருபதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் வெளிப்படையான நோக்குடன் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட பிரேரணையா மக்கள் விடுதலை முன்னணியினால் இருபதாவது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இருபதாவது அரசியலமைப்பு திருத்தத்தை தயாரித்தவர்கள் சுமந்திரன் மற்றும் சேமதி விக்ரமரத்ன என்பது தெளிவாக புலப்படுகிறது. அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பிறப்பு சான்றிதழை பெற்றுக் கொடுப்பதற்கே மக்கள் விடுதலை முன்னணி இதனை சமர்ப்பித்துள்ளது. நாட்டின் சாதாரண மக்களுக்கு நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய உரிமையை இந்த திருத்தத்தினூடாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த நாட்டின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாத பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் விலை மனுதாரர்களாக மக்கள் விடுதலை முன்னணியினர் செயற்படுகின்றமை தெளிவாக புலப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கவின் ஒழுங்கு பத்திரத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியினரால் இந்த திருத்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனூடாக ரணில் விக்ரமசிங்கே அதிகாரத்தை விட்டு செல்லாதிருக்க முயற்சிக்கிறார். தேர்தலையும் நடத்த மாட்டார். அனைத்து ஜனநாயக செயற்பாடுகளையும் குழி தோண்டி புதைக்கும் வகையில் புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்பட உள்ளது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிப்பீடம் ஏறிய பின்னர் கொண்டுவரப்பட்ட 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை தயாரிப்பதற்கு சேம்பதி விக்ரமரத்னம் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் முன்னின்று செயற்பட்டனர். ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரத்தை ரத்து செய்வதாக அப்போது கூறியதற்கு என்ன நேர்ந்தது? ஊடக ஒடுக்குமுறைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட சரத்து நீதிமன்ற தடை உத்தரவால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது போனது. நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதியின் முறைமையை ரத்து செய்து பிரதமரின் அதிகாரத்தை மேலும் பலப்படுத்த முயற்சிப்பதாகவே பலரின் கருத்தாக காணப்படுகிறது. இந்த விடயங்கள் தொடர்பில் அரசியலமைப்பு சபையை கூட்டி நிபுணர்கள் அனைவரையும் அழைத்து என்ன நடந்தது என்பது தொடர்பில் அறிய வேண்டும். அறிக்கையை கொண்டு வந்தால் தேவையான ஒருவர் பார்க்க முடியும். இடதுசாரிகளை சில சந்தர்ப்பங்களில் என்ஜிஓ பணத்திற்காக வாங்குகின்றனர். இந்த ரகசிய ஆணைக்குழுவினை அரசியலமைப்பு சபைக்கு அழைக்குமாறு அறிவியுங்கள் என சபாநாயகரிடம் கோருகிறேன். அரசு நிறுவனங்களின் பொறுப்பற்ற சில அதிகாரிகளினால் பல்கலைக்கழக வாய்ப்பை இழந்த வலப்பணி நிலுஷியா மேரி என்ற மாணவிக்கு இன்று நீதி கிட்டியது. தமது கஷ்டத்தை தன் பிள்ளை எக்காலத்திலும் அனுபவிக்க கூடாது என்ற பெற்றோரின் எதிர்பார்ப்பு இன்று பூர்த்தியானது. சோர்கறி கூட அப்படியே இருக்குங்க, சாப்பிடாம அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்குதுங்க. என் பிள்ளைக்கு யூனிவர்சிட்டியை தேர்ந்தெடுத்து கொடுப்பீங்கன்னு மிக தாழ்மையோட கேட்டுக்கிறேன். வலப்பனை மகாஉவ கிராமத்திற்கு கடந்த புதன்கிழமை சென்ற மக்கள் சக்தி குழுவினர் பல்கலைக்கழக அனுமதி பெற்ற நிலையிலும் பதிவினை மேற்கொள்ள முடியாத மாணவி ஒருவரை சந்தித்தனர். கடந்த வருடம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் வணிகத்துறையில் தோற்றிய மைக்கேல் நிலுஷியா மீரி 2A 1B பெறுவேற்றை பெற்று பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியிருந்தார். இந்த கிராமத்தில் இருந்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான முதலாவது மாணவி இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கலனி பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீடத்திற்கு இவர் தெரிவான போதிலும் அதற்கான கடிதத்தை உரிய நேரத்தில் கையளிப்பதற்கு வலப்பனை மகாஉவ தபால் ஊழியர் தவறியுள்ளமை எமக்கு அறிய கிடைத்தது. வலப்பனை மகாஉவ தபால் ஊழியராக பணியாற்றும் நிலுஷியா மீரியின் உறவுமுறை மாமாவி இவ்வாறு செயற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் மாணவிக்கு உரிய நேரத்தில் கடிதத்தை கையளிக்க தவறிய குறித்த தபால் ஊழியர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் நாம் செய்தி வெளியிட்டதை அடுத்து உயர்கல்வி அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்சே மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளும் மாணவி நிலுஷியா மேரியை உயர்கல்வி அமைச்சுக்கு வருமாறு இன்று அழைப்பு விடுத்திருந்தனர். தனது பெற்றோருடன் இன்று காலை கொழும்புக்கு வருகை தந்த நிலுஷியா மேரி நியூஸ் வெஸ்ட் குழுவினருடன் உயர்கல்வி அமைச்சரை சந்தித்தார். இந்த கலந்துரையாடலை அடுத்து மாணவியை அடுத்த வாரம் கழனி பல்கலைக்கழகத்தில் இணைந்து கொள்ளுமாறு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே உத்தரவிட்டார். உயர்தரத்தில் சிறப்பாக சித்தி பெற்ற இந்த மாணவி பல்கலைக்கழக வாய்ப்பை இழந்துள்ளமை தொடர்பில் நியூஸ் வெஸ்டின் ஊடாகவே எனக்கு அறிய கிடைத்தது. இவ்வாறான விடயமொன்று தொடர்பில் எமது கவனத்திற்கும் நாட்டின் கவனத்திற்கும் கொண்டு வந்தமை தொடர்பில் சிரச ஊடகத்திற்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அந்த பிரதேசத்தின் தபால் ஊழியரினால் தான் இந்த மாணவிக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மாணவியின் முழு எதிர்காலமும் இருண்டு போகவிருந்த நிலையில் சிரச ஊடகம் இது தொடர்பில் எமக்கு அறிவித்த பின்னர் இது தொடர்பான அனைத்து விடயங்களையும் நாம் ஆராய்ந்து பார்த்தோம். அந்த மாணவிக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. இதனை நேர்த்தி செய்வது எமது பொறுப்பாகும்.
ஆகும். அடுத்த வாரம் இந்த மாணவி கலனி பல்கலைக்கழகத்தில் இணைந்து பல்கலைக்கழக மாணவியாக கல்வியை தொடர்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்வோம். சக்தி நியூஸ் ஃபெஸ்ட்டுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பல்கலைக்கழகத்துக்கு நான் ரெஜிஸ்டர் ஆக முடியாதனால நிறைய சிக்கல்கள் வந்து எதிர்நோக்குனது. பிறகு நியூஸ் ஃபெஸ்ட் மூலமாக இந்த பிரச்சனையை தொலைக்காட்சி மூலம் அறிவித்து இங்கே வந்து உயர்கல்வி அமைச்சர்கிட்டையும் நம்மளை கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட இந்த பிரச்சனையை பற்றி எடுத்து சொல்லி அவர் வந்து திரும்பவும் கலைஞர் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வியை மேற்கொள்றதுக்கான வாய்ப்பை வந்து அவர் உடனே இன்றைக்கி செய்து தந்தார். அதுக்காக அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வளப்பனை போலீஸார் மற்றும் நமக்கு உதவி செய்த அனைவருக்காகவும் நன்றி சொல்கிறேன். 3 நாளாக எங்களுக்கு செய்து எங்களோடு எங்களாக இருந்து எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு கரம் பிடித்து என்ன இது பிள்ளை கீழே விழுந்து விட்டது என்று நாங்கள் துன்பத்தோடு இருந்த நேரத்தில் எங்களுக்கு உதவியாக இருந்து இன்றைக்கு பொழுதுக்குமே காலையிலிருந்து உயர் அதிகாரி கல்வி அமைச்சரோட நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, கனவுல கூட நினைக்காத இடத்துக்கெல்லாம் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இதை காட்டி கொடுத்த இந்த சக்தி டிவிக்கு நான் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. டாக்டர் அப்துல் கலாம். வடக்கு கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்றும் நாளையும் அதிக வெப்பத்துடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறுகின்றது. கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, பொலிநர்வை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதிக வெப்பத்துடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதனால் அவதானமாக செயற்படுமாறு திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பமான வானிலையால் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் தொடர்பில் வானிலை அதிகாரி தெரிவிக்கின்றார். இன்றும் நாளையும் வெப்பநிலையானது வளமையை விட சற்று அதிகரிக்கும் என்று எமது திணைக்களத்தின் அனைத்த முகாமைத்துவ நிலையமானது இன்று தகவல் வெளியிட்டிருக்கின்றது. அத்துடன் ஊவா மத்திய மாகாணத்தின் சில பகுதிகளிலும், மட்டக்களப்பு, அம்பாறை, இரத்தினபுரி மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் காலி மாத்திரை மாவட்டத்தின் சில பகுதிகளில் சிறிதளவான மழை காணப்படும். உஷ்ணமான காலநிலை நிலவும் பகுதிகளில் நீரை அதிகளவில் உட்கொள்ளுமாறும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நிழலான பகுதிகளின் நேரத்தை செலவிடுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் கடுமையான வேலைகளை தவிர்த்துக் கொள்ளுமாறும் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. அதிக உஷ்ணம் நிலவக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் மிக முக்கியமாக வயோதிபர்கள், நோயாளர்கள் மற்றும் சிறுவர்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு இணையாக ரூபாவின் பெறுமதி மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளது. இதற்கிடங்க இன்று டாலரின் விற்பனை விலை 164 ரூபாவாக காணப்படுகின்றது. அமெரிக்க டாலரின் கொள்முதல் பெறுவது 180.94% காணப்படுகின்றது. 2017 ஜனவரி மாதம் டாலரின் பெறுவது 132 ரூபாவாக காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினரான அமைச்சர் பாட்டலி சாம்பிக ரணவக்காவின் பதவிக்காலம் நிறைவடைவதால் அந்த வெற்றிடத்திற்கு அமைச்சர் மஹிந்த சமரசிங்கவின் பெயரை ஜனாதிபதி பரிந்துரைத்துள்ளதாக பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் காலாவதியாக உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்களின் தலைவிதியை தீர்மானிக்கும் கூட்டு ஒப்பந்தம் தொடர்பில் நேற்றும் இன்றும் நடைபெற்ற நிகழ்வுகளில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. கை கூடுமா கூட்டு ஒப்பந்தம்? கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு உள்ளடங்கலான ஒரு சம்பள உயர்வு வந்தால் அதை எல்லோரும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்படி இல்லாவிட்டாலும் கம்பெனிகளுக்கு அழுத்தம் கொடுக்கிற வகையிலே நாங்கள் இந்த சில போராட்டங்களை நடப்பதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது செய்யப்பட்டு வருகின்றன. பிரதமர், ஜனாதிபதி ஆகியோர் கலந்துரையாடி தீர்வினை எட்டுவார்கள். இது தொடர்பில் அமைச்சரவையில் கலந்துரையாடி தீர்வு காண்பார்கள். கை கூடுமா கூட்டு ஒப்பந்தம்? மன்னார் மடுத்திருத்தல பகுதியை புனித பூமியாக பிரகடனப்படுத்துவது தொடர்பிலான விசேட கலந்துரையாடல் மன்னாரில் இன்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடல் மன்னார் மடு பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்றது.
மன்னார் மடத்திருத்தல பகுதியை புனித பூமியாக பிரகடனப்படுத்துவது தொடர்பில் அமைச்சரவையின் அங்கீகாரம் ஜூலை மாதம் 31 வழங்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் இந்த அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது. மன்னார் மடுத்திருத்தல பகுதியை புனித பூமியாக மாற்றுவது தொடர்பான கூட்டம் மடு பிரதேச செயலகத்தில் இன்று காலை ஜனாதிபதி செயலாளர் உதய ஆர்சனவிருந்த தலைமையில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் மன்னார்மறை மாவட்ட ஆயரின் பிரதிநிதியாக மன்னார்மறை மாவட்ட குறுமுதல்வர் விக்டர் சோசை, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர், பிரதமரின் ஆலோசகர், மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆண்டனி மோகனதாஸ் மற்றும் 14 திணைக்களங்களின் செயலாளர்கள் மற்றும் படைப்பிரிவுகளின் உயரதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். மடுவை புனித பிரதேசமாக்குவது சம்பந்தமான விடயங்கள் குறித்து அதிலே உள்ளடக்க வேண்டிய விடயங்கள் குறித்து கதைக்கப்பட்டது. ஏற்கனவே கதைக்கப்பட்ட விடயங்களின் மீளாய்வும் இடம்பெற்றது. இதற்கு இன்னும் இறுதி வரைவு வரவில்லை. வருவதற்கு முன்பு சம்பந்தப்பட்டவர்களோடு பேசி எத்தகைய விடயங்கள் அதில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றும் கதைக்கப்பட்டது. அதற்கு ஆலோசனைகள் வெவ்வேறு திணைக்கள மட்டங்களில் இருந்து எடுக்கப்பட்டது. தங்களுடைய திட்டத்துக்கு அமைவாக திரைசேரி ஊடாக அல்லாவிட்டால் அடுத்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக நிதியை பெற வேண்டும் என்று அங்கே கேட்கப்பட்டது. மடுவை அணுகுபாதைகளை வீதிகளையும் உடனடியாக திருத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதென்றும் இவற்றுக்குரிய வேலைகள் பெரும்பாலும் ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதத்திலே ஆரம்பிக்கப்படும் என்ற தீர்மானமும் ஒரு நிரந்தரமான பஸ் ஸ்டாண்டை அமைப்பதென்றும் இதை சுத்தி அண்டியுள்ள குளப்பகுதிகளை பூர்ணமாக மீள்புனருத்தானம் செய்வதென்றும் மாவட்ட மட்டத்திலே என்னால் ஒவ்வொரு மாதமும் முன்னேற்ற கூட்டங்கள் நடைபெற்று ஜனாதிபதியின் செயலாளருக்கு அது அறிவிக்கப்படும் என்பதையும் எடுக்கப்பட்டது. அனுராதபுரம் சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் 8 என்று உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களே இவ்வாறு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் தெரிவித்தார். இன்று காலை முதல் 8 கைதிகளும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் துஷார உப்புல்தெனிய தெரிவித்துள்ளார். 9 வருடங்கள் வரை சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் தம்மை விடுவிக்குமாறு கோரியே கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். தம்மீதான வழக்கு விசாரணைகள் திட்டமிட்டு காலம் தாழ்த்தப்படுவதாகவும் கைதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தம்மை விடுவிப்பதற்கான வழக்கு விசாரணைகளில் ஏதேனும் பிரச்சனைகள் காணப்படின் குறுகிய கால புனர்வாழ்வு அளித்து தம்மை விடுவிக்குமாறும் தமிழ் கைதிகள் வலியுறுத்தியுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களே உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஊடக பேச்சாளர் துஷார உப்புல்தெனிய தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் தரஞ்சித் சிங் சந்துவுக்கும் இடையிலான சந்திப்பு மட்டக்களப்பில் இன்று நடைபெற்றது. இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் கி துரி ராஜசிங்கம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அரசியல் தீர்வு தொடர்பான விடயத்திலே தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை உணர்ந்து கொண்டிருக்கின்ற இந்திய அரசாங்கம் இதனை சிறந்த முறையிலே ஒரு சமஷ்டி கட்டமைப்புக்கு உள்ளான ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் ஒன்று உருவாக்குவதற்காக தங்களால் ஆன அழுத்தங்களை இலங்கை அரசாங்கத்துக்கு பிரயோகிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் கூறியிருக்கின்றோம். மட்டக்களப்பிலே ஒரு உப இந்திய அலுவலகம் ஒன்றை இங்கு திறந்து வைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அரசியலமைப்பு தொடர்பான விடயங்களிலே தங்களுடைய அரசு எடுக்கின்ற முடிவுக்கு ஏற்ற விதத்திலேயான அழுத்தங்களை தாங்கள் கொடுப்போம் என்றும் உப அலுவலகம் ஒன்று அமைக்கப்படுவது தொடர்பிலே மிக கூடிய கரிசனையோடு நாங்கள் அதனை நடைமுறைப்படுத்த இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். எங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய சந்திப்பாக இது அமைந்திருக்கின்றது. தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வியன்னா ஆனந்த சங்கரி வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிட்டு முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட தாங்கள் உட்கட்சி விவகாரத்தால் சுயமாக சிந்தித்து செயற்பட முடியாமலேயே காலங்கள் ஓடிவிட்டதாக சி வி விக்னேஸ்வரனுக்கு எழுதிய கடிதத்தில் வி ஆனந்த சங்கரி குறிப்பிட்டுள்ளார். தமிழரசு கட்சியினர் அரசியல் நாகரீகம் தெரியாமல் வசை பாடியதோடு மட்டுமல்லாமல் முதலமைச்சர் பதவியிலிருந்து சி வி விக்னேஸ்வரனை அகற்றுவதற்கு நடந்து கொண்ட முறைமையை எந்த ஒரு தமிழனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழர்கள் கையில் அதிகாரம் போனால் இப்படித்தான் செயற்படுவார்கள் என்று உலகமே நகைத்த போதும் பொறுமையை கடைபிடித்து மாகாண சபையின் காலம் முடியும் வரை தாக்குப்பிடித்து சி வி விக்னேஸ்வரன் சமாளித்து விட்டதாகவும் உட்கட்சி உரசலால் அவரது மனதில் நினைத்திருந்த பல திட்டங்களை செயற்படுத்த முடியாமல் போனதாகவும்
வீரசிங்கம் ஆனந்த சங்கரி எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதுள்ள தமிழரசு கட்சியின் சில முக்கிய பிரமுகர்கள் பதவி ஆசைக்காக கொலை செய்யவும் தயங்க மாட்டார்கள் எனவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிமேல் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தமிழரசு கட்சி உள்ளடக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் எனவும் முதலமைச்சரிடம் வி ஆனந்த சங்கரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஏங்கி தவிக்கும் தமிழ் மக்களுக்கு நல்வழி காட்ட வேண்டிய பொறுப்பை விரும்பியோ விரும்பாமலோ முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும் அதிலிருந்து நழுவ மாட்டார் என்பதே தனது எதிர்பார்ப்பு எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுவதென்பது தமிழ் மக்களுக்கு செய்யும் ஒரு மாபெரும் வரலாற்று துரோகம் எனவும் அந்த கடிதத்தில் வி ஆனந்த சங்கரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் நிதி அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவிற்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் இன்று வழக்கு தாக்கல் செய்தது. ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளை செயற்படுத்துமாறு சட்டமாதிபர் வழங்கிய ஆலோசனைக்கு அமைய இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மஸ்கெலிய சமநல மகாவித்யாலயத்தின் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் குழுவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர். மஸ்கெலிய சமநல மகாவித்யாலயத்தின் ஆசிரியர் ஒருவர் உட்பட 27 மாணவர்கள் குழுவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். குழுவிக்கோட்டுக்கு இலக்கானவர்கள் மஸ்கெலிய மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆசிய கண கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நாளை ஆரம்பமாக உள்ளது. தொடரின் முதல் போட்டியில் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகள் நாளை மோதவுள்ளன. ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் 1983 ஆண்டு சாஜாவில் ஆரம்பமாகியுள்ளது. முதலாவது தொடரில் சாம்பியனான பெருமை சுனில் கவாஸ்கர் தலைமையிலான இந்திய அணிக்கு உள்ளது. அன்று முதல் இதுவரை நடைபெற்ற 13 தொடர்களில் இந்தியா 6 தடவைகளும் இலங்கை 5 தடவைகளும் பாகிஸ்தான் 2 தடவைகளும் சாம்பியனாகியுள்ளன. இந்த முறை தொடரில் இலங்கை நடப்பு சாம்பியனாக களமிறங்குகின்றது. இந்தியா பாகிஸ்தான் ஹாங்காங் ஆகிய அணிகள் ஏ குழுவிலும் இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் பி குழுவிலும் இடம்பெற்றுள்ளன. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதும் முதல் போட்டி துபாயில் இலங்கை நேரப்படி நாளை மாலை 5 மணியளவில் ஆரம்பமாக உள்ளது. இந்த மைதானத்தில் பங்களாதேஷ் இதற்கு முன்னர் ஒரு போட்டியிலேனும் விளையாடியதில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆசிய சவால் கிண்ண கருப்பந்தாட்டத்தில் ஆற்றல்களை வெளிப்படுத்த முடியும் என இலங்கை அணி வீரர்கள் நம்பிக்கை வெளியிடுகின்றனர். ஆசிய சவால் கிண்ண கருப்பந்தாட்ட போட்டித் தொடர் கொழும்பு சுகததாச விளையாட்டரங்கில் நாளை ஆரம்பமாக உள்ளது. ஆசிய கரப்பந்தாட்ட தரவரிசையில் 9 முதல் 16 இடம் வரையுள்ள 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. அதன்படி ஏ குழுவில் இலங்கை மலேசியா ஹாங்காங் சவுதி அரேபியா ஆகிய அணிகளும் பி குழுவில் பங்களாதேஷ் ஐக்கிய அரபு ராஜ்யம் மங்கோலியா ஈரான் ஆகிய அணிகளும் போட்டியிடுகின்றன. போட்டித் தொடரில் பங்கேற்கும் இலங்கை குழாம் இன்று மாலை சுகததாச விளையாட்டரங்கில் கடும் பயிற்சிகளில் ஈடுபட்டது. நேர்களின் கோரிக்கைக்கு அமைய இன்று முதல் நமது பின்னிரவு பிரதான செய்திகள் 10:30 ஒளிபரப்பாகும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.